நான் வந்து என்னோட சிஸ்டம்ஸ்ல வந்து ஒரு சின்ன மினியேச்சர் மாடல் மாதிரி நான் பண்ணி ஐ ஹவ் ட்ரைட் ஐ கேன் மேனேஜ் ஆல் தோஸ் ஓகே சரிங்களா. அந்த மாதிரி ஓரளவுக்கு யூஸ் கேசஸ் ரியல் டைம் சினாரியோஸ் எல்லாமே வந்து நம்மளால வந்து பண்ண முடியுது, அது வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். பட் ப்ராப்ளம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அதோடைய இப்போ நேத்து கூட நேத்து விர்ச்சுவல்ஸால போயிட்டு ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு ஸ்பார்க் சப்மிட் அப்படின்றத எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா நான் சொன்னேன் இந்த மாதிரி ஸ்பார்க் சப்மிட்ல ஒரு மாஸ்டர் இருக்கும், கிளாஸ் கிளாஸ் டிப்ளாய் மோட் இருக்கும், ஜார்ஸ் ஜாரு அப்புறம் கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் அதெல்லாமே வந்து அவங்க ஒன்னு ஒன்னு நான் ஒன்று ஒன்றும் சொல்ல சொல்ல ஒன்னொன்னுக்குள்ள டீப்பா போயிட்டே இருந்தாங்க. ஓகே, ஸோ வாட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அவங்க என்ன கேட்க வராங்க அப்படின்னா ஹவு வெல் யூ நோ த ப்ராஜெக்ட் ஃப்ளோ. ஓகே ஜி, கரெக்ட். அண்ட் அப்புறம் வந்து ஒரு சில பை ஆஸ்கிங் த க்வெஸ்சன்ஸ் இட் செல்ஃப் யூ கேன் கெட் டு நோ அவங்க என்ன மாதிரி ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க, வாட் ஆர் தே கான்சன்ட்ரேட்டிங், ஆர் வாட் இஸ் த பர்சன் ஐ மீன் நம்ம முன்னாடி இருக்கிற உட்காந்துருக்க இன்டர்வியூவர் வந்து என்ன மாதிரி அவர் டீம் இருக்குன்றத நம்மளால வந்து ஜட்ஜ் பண்ண முடியுது. இப்போ இது வந்து ரெண்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், காலையில மேவ்ரிக்ஸ் ஆஃப்டர்நூன் வந்து விர்ச்சுவல். மேவ்ரிக்ஸ் ஹி வாஸ் வெரி மச் இன்டு ஹைவ் தான், எப்படி வந்து டேட்டா இன்ஜெக்ஷன் பண்ணுவீங்க, எப்படி வந்து நீங்க வந்து ஆர்டிபிஎம்எஸ்ல இருந்து HDFS கொண்டு வருவீங்க, எப்படி அதை வந்து ஸ்பார்க்ல பண்ணுவீங்க, எப்படி ஸ்பார்க்ல இருந்து ஹைவுக்கு திரும்ப எழுதுவீங்க அப்படின்றத. பட் விர்ச்சுவல் அப்டேட் டோட்டலி ஆப்போசிட், ஹி வாஸ் ஒன்லி வெரி மச் இன்டு ஸ்பார்க் சப்மிட் அண்ட் ஹவு டு யூ டிபக் இட். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஃப்ளோங்கிறதே வந்து கம்ப்ளீட்டாக இல்லை. அதே மாதிரி ஒரு யூஸ் கேசஸ் நேர்த்தி, அதே மாதிரி அவங்க வந்து எங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா விர்ச்சுவல்ஸால் ஒரு டிப்பிக்கல் கேஸ் எடுத்துக்கோங்க, ஒரு ரியல் டைம் சினாரியோ எடுத்துக்கோங்க, லைக் நீங்கள் இது வரைக்கும் பெருசாக ஒன்று ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை வந்து எக்ஸ்பிளைன் சொன்னோடனே அங்கே தான் நான் வந்து திணறிட்டேன். ஓகே, ஆனா மேவரிக்ஸ்ல வந்து இட் வாஸ் டெலிபோனிக் இன்டர்வியூ, அவரை வந்து நான் பேசவே விடல. லைக் நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா அதை பத்தி நான் அட்லீஸ்ட் மினிமம் 4 to 5 minutes வந்து பேசிடுறேன். ஸோ இட்ஸ் நாட் டேக்கிங் த க்வெஸ்சன்ஸ் ஃப்ரம் மை ஆன்சர்ஸ். ஓகே, அவர் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வேற அதுல இருந்து கேக்குறாரு. ஆமா, வேற சம் க்வெஸ்சன்ஸ் அதுல இருந்து கேக்குறாரு. ஓகே, ஆமா ஆமா. ஓகே, ஐ திங்க் ஹை அது ஓகே, அது ஒன்றும் இல்லை. அவர் ப்ரிப்பேர் க்வெஸ்சன்ஸ் அது நம்மளால பண்ண முடியாது, அது இட் லைக் கோஸ் பை நம்மளோட லேர்னிங்லேருந்து. ஆனால் அது ரேராக தான் கேட்பாங்க அந்த மாதிரி, எல்லாரும் அப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ண க்வெஸ்சன் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது தான் கேட்பாங்க எல்லாரும் மெயினாக. இப்போ நானே இன்டர்வியூ எடுத்தேன்னா நான் வந்து ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எக்ஸ்டென்சிவாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்பார்க் எஸ்கியூஎல் தெரியும் எனக்கு, அப்புறம் நான் வேற என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்னா ஹை இன்டென்சிவாக நான் ஒர்க் பண்ணது கிடையாது. ஹைவ்ல இருந்து நான் இன்டெப்தா போயிட்டு அந்த மாதிரி இது பண்ணது கிடையாது. ஸோ நான் இன்டர்வியூ எடுத்தேன்னா இதை தான் கேட்பேன், எனக்கு தெரிஞ்ச ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங் காஃப்கால இன்டெப்தா ஒர்க் பண்ணிருக்கேன், ஹெச்பிஎஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ இதுல இருந்தெல்லாம் வந்து என்னால இன்டெப்தான க்வெஸ்சன்ஸ் கேட்க முடியும், எடுத்து கேட்டுருவேன். பட் ஆனா அதே சமயத்துல எனக்கு வந்து ஹைவ்ல தெரியாதுன்றலாம் ஹைவ்ல இருந்து நான் கேட்க மாட்டேன்னு இல்லை, நான் சிம்பிள் க்வெஸ்சன்ஸ் கேட்பேன், வெதர் யூ ஆர் ஓகே வித் ஹைவ் ஆர் நாட், அவ்வளவுதான். ஸோ அதை சொல்லிட்டீங்கன்னா போதும். சப்போஸ் நீங்க நான் இன்டர்வியூ எடுக்கிறவங்க வந்து ஹைவ்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா நான் ஹைவ்ல சினாரியோ பேஸ்டு க்வெஸ்டினா தான் கேட்பேன், இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க, அதுல இருந்துச்சுனாலும் தட் இஸ் ஆல்சோ வெயிட்டேஜ் பாயிண்ட் தான், அது வந்து தட்ஸ் ஆல்சோ ஒன் மோர் கேஸ். ஓகே, ஸோ இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்க லைக் நான் ரெண்டு மூணு பேர் என்ன பார்ப்போம்னா ப்ராஜெக்ட்ல தெளிவா இருக்கா, வெதர் யூ ஆர் குட் வித் ப்ராஜெக்ட், எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் ஃபுல்லோ இருக்கா, ரியல் டைம்ல என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்றது மெயினா பார்ப்போம். ஸோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். எடுத்துக்கோங்க ஓகே ஓகேவா, அவர் அந்த 10ல இருந்து கேட்டாருன்னா அது அது வேற 10ஆ இருக்கலாம், அவங்க நீங்க உங்களுக்கு படிச்சிருக்கே வேணாம் அப்படின்னா நாங்க அது பண்ணல, நாங்க ஃபேஸ் பண்ண இஷ்யூ இதை எப்படி பிஸ் பண்ணோம்ன்ட்டு ஒரு ஃப்ளோ சொல்லிட்டீங்கன்னா போதும். லைக் ஓகே, நீங்க ஃபேஸ் பண்ண 5 இதோட சொன்னா போதும், அவர் சொன்னதுக்கு சொல்லனாலும் பிரச்சனை கிடையாது. லைக் ஓகே ஃபைன், அது அது நீங்க ஃபேஸ் பண்ணல, ஸோ யூ டிட் நோ அபவுட் இட். ஓகே ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. அவர் கேட்டாருன்னா எனக்கு அது வந்து எங்க ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணல, பட் நாங்க எந்த ப்ராஜெக்ட்ல எங்க ப்ராஜெக்ட்ல வேற என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அது அவருக்கு புது லேர்னிங்கா இருக்கும், ஸோ தட் ஹி வில் பி கம்ஃபர்டபுள், அவ்வளவுதான். உங்க எஃபோர்ட் போட்டீங்கன்றதுதான் அவருக்கு மெயின். ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு.
நேற்று இன்னொரு சின்னாரியோ சொல்லுங்க. என்னாச்சு அப்படின்னா, ஒரு ஒரு யூஸ் கேஸ் வந்து கேட்டார். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட் வந்து பேக்கியில் ஒர்க் பண்ணுறான். ஓகே. ஸோ அவங்ககிட்ட வந்து ஒரு யூஸ் கேஸ் வாங்கிட்டு தான் போனேன். ஓகே. அவர் என்ன கேட்டார் அப்படின்னா, லைக் அந்த யூஸ் கேஸ் வந்து நான் ஆக்சுவலாக அவனோட சிஸ்டமில் தான் இன்றைக்கி உட்காந்து ஒர்க் பண்ணேன். அவன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் ஐடி வந்து ஜாப் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. டாஸ்க் ஒரே ஒரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்குலர் டாஸ்க்காக போயிடுச்சு. அது மட்டுமே வந்து லைக் 45 minutes ஓடுது. அவன் அந்த மெயிலோட மெயின் செயின்லாம் எடுத்து காட்டினா, அந்த அதில் அந்த டெவலப்பர் அதை டெவலப் பண்ண டெவலப்பர் சொல்லியிருக்காரு, ஐம் ரீடிங் ஒன்லி 3500 rows ஆஃப் டேட்டா தான், அதுக்கு வந்து இவ்வளோ நேரம் எடுக்காது, நான் யூனிட் டெஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக தான் ஓடுனுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இட் ஹஸ் பின் கன்க்ளூடட் தட் த டேபிள் இஸ் டூயிங் எ ஃபுல் டேபிள் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டேபிள் ட்ரைன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பேசிக்கலாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு இயருடைய ஒரு பர்டிகுலர் மந்தோடைய ஒரு ஸ்டேட்டோடைய டேட்டா ஏதோ கேட்குறாங்க. புரியுது. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஃபில்டருக்கே வராரு அவர். ஸோ எல்லா டேபிளும் ஜாயின் வந்துருச்சு, அதுலேருந்து வரும்போது உங்களுக்கு தேவையில்லாத லோட்ஸ் நிறைய வருதுங்க. ஆமாம். ஸோ இதை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரீவிசிட் பண்ணி அப்போதைக்கு இந்த எக்ஸிக்யூட்டர் மெமரியை இன்க்ரீஸ் பண்ணி அப்புறம் வந்து திரும்ப அது அப்போ முடிச்சிட்டாங்க. திரும்ப என்ன பண்ணாங்கன்னா, இவங்க திரும்ப புதுசாக கோட் அடிச்சு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறாங்க. கரெக்ட், எக்ஸாக்ட், சூப்பர். இது கரெக்ட், இது வந்து ஓகேன்னு சொல்லிட்டாரு. அடுத்து வந்து லைக் டிஸ்கிரைப் டிபிக்கல் சினாரியோ இன் யுவர் டே டு டே ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது, மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது கோடை எழுத சொன்னார். எழுதிட்டு இருக்கும்போது நான் பண்ண தப்புமே அதான் பண்ணேன், ஃபர்ஸ்ட் ரெண்டு டேபிளை ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணேன். எடுத்து எழுதினேன் ஓகே. இல்ல சார், இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் வச்சுக்கோங்க, கெட்டிங் கார்ட் கிடையாது. ஆக்சுவலி நீங்க லேர்ன்ட் இட், உங்களுக்கு அந்த சினாரியோ தெரியுது. இப்போ லைக் வேற கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ல தான் போயிட்டு போட போறாங்க அவங்கள. இப்போ நானே ஒர்க் பண்ணிருக்கேன், இன்கேஸ் நானே ஒரு இன்டர்வியூ போறேன்னா இந்த மாதிரி என்ன கொஸ்டின் ட்ரோ பண்ணாங்கன்னா ஐ மைட் நாட் நோ, எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ஐ திங்க் வாட் யூ ஃபீலிங் இஸ் நம்ம ஏதோ தப்பு பண்றோன்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி கிடையாது, நீங்க தப்பு இல்லாம கெட்டிங் கார்ட்ன்றது அந்த வேர்ட்லாம் கரெக்டா எனக்கு தெரியல. ஸோ அது வந்து இட் இஸ் நாட் அ ரைட் வே டு திங்க், அவ்வளோதான் எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா நீங்க ஒர்க் பண்றீங்க, படிச்சிருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் ப்ராஜெக்ட் எடுத்து பாத்துருக்கீங்க. எழுதும் போது கொஞ்சம் தப்பு விடுறீங்க, அவ்வளவுதான். இட்ஸ் மேக் யூ ஆர் மேக்கிங் மிஸ்டேக், நாட் கெட்டிங் காட்டுன்றது அந்த மைண்ட் செட்ல போகவே போகாது. அப்படி போனீங்கன்னா அதுதான் உங்களுக்கு இஷ்யூ. ஆக்சுவலி அப்படி வந்தவொடனே நம்ம கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நீங்க அதுக்கு அடுத்து ஒழுங்கா பண்ண மாட்டீங்க. Okay, okay. Maybe, might be. எனக்கு தெரியாது, ஜஸ்ட் எக்ஸாக்ட் இன்டர்வியூ எப்படி போச்சு தெரியாது, பட் ஜஸ்ட் ஐம் டெல்லிங் யூ திஸ் மைட் பி. நீங்க வந்து இது மைண்ட் வச்சுக்கலாம். சப்போஸ் நான் இன்டர்வியூ எடுத்தனாலும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று ரெண்டு கொஸ்டின் கொஞ்சம் ஃபஸ்ட் இனிஷியல் ஈஸியாக இருக்கும், அப்புறம் டஃப்பாக போகும்போது தெரியும் தான் வெதர் ஓகே இவங்க வந்து பேசிக்ஸாக படிச்சிருக்காங்க, சம்ஹவ் யூ கேன் மேனேஜ் அப்படின்ற மாதிரியான ஐடியா வந்தாலே நாங்கள் ப்ராஜெக்ட் எடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆள் தேவை, இப்போ பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஒரு ஓகே, ஒரு என்தூசியாஸ்டிக்காக இருக்காங்க இவங்களை வந்து எடுத்தால் நமக்கு வந்து ப்ராஜெக்டில் ஒழுங்காக ஒர்க் பண்ணுவாங்களா, அவ்வளோதான், அதுதான் பார்ப்போம். ஓகே, நீங்கள் ரொம்ப இதில் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் தான் ஐ திங்க் யூஆர் மிஸ்ஸிங் அவுட்னு நான் நினைக்கிறேன். அது வந்து நீங்க அன்னைக்கே சொன்னீங்க, லைக் ஸ்பார்க் பத்தி எல்லாம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ப்ராப்பரா தான் எக்ஸ்பிளனேஷன் இருந்துச்சு. இட் இஸ் நாட் லைக் இல்ல சார், ஆக்சுவலா டு பி வெரி ஆனஸ்ட், ஆக்சுவலா என் கூட வந்து ஒரு பொண்ணு வந்து ஸ்பார்க் படிச்சது. லிட்ரலி வந்து ஒரு நாள் வந்து அந்த பொண்ணு இப்போ இன்ஃபோசிஸ்ல பேச ஆயிடுச்சு. எனக்கிட்ட இப்போ ஒரு அது ஒரு 1 week பேக் வந்து ஒரு 3-1 month பேக் வந்து அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது இந்த ஆட்டோ டாட் ப்ராட்காஸ்ட் ஜாயின் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப நேரம் ஒரு ஒரு 30-40 times வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது வந்து லைக் இட் இஸ் அ ப்ராட்காஸ்ட் வேரியபிள் மாறிடும், அது வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், எல்லா எக்ஸிக்யூட்டர் நோட்டுக்குமே வந்து அந்த இதை எடுத்துகிட்டு போயிடும், அந்த டேட்டாவை அந்த குட்டி டேபிளை அந்த 10 MB போயிடும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதை இது பண்ணுவீங்க. அந்த பேசிக்கான கான்செப்டே வந்து ஷி வாஸ் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஷி ஆர் நாட் ஜட்ஜிங் பீப்புள், பட் எனக்கு என்னன்னா, பட் ஷி வாஸ் ஏபிள் டு கிராக் இட். ஏன்னா ஷீ இஸ் டிபிக்கலி ஃப்ரம் அ SQL பேக்ரவுண்ட். ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மேபி எனக்கு வந்து நான் வந்து ஒரு SQL பேக்ரவுண்டில் இல்லாததுனால கூட நான் வந்து இந்த மாதிரி ரியல் டைம் சினாரியோஸ் எல்லாம் நான் வந்து ஃப்ளங்க் பண்ணுறணும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நீ அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு நீங்கள் SQL வந்து
என்ன மாதிரி ஜாயின் கேட்டாலும் she will be able to answer. What is she has to convert it to HQL, அவ்வளவுதான், or to Spark data frames. That she is strong. So maybe now the அந்த இடத்துல வந்து ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்றது, ஐ மேபி தியரட்டிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கலாம், நான் கொஞ்சம் ஈஸியா மக்கடிச்சிருவேன் ஜி, டக்கு டக்குன்னு கேப்சர் பண்ணிடுவேன். பட் இந்த மாதிரி ரியல் டைம் சினேரியோஸ் தான் வந்து ரொம்ப. பைத்தான்ல வர்க் பண்ணிருக்கேன். ஆமா, ஸோ பைத்தான்ல இருந்து நீங்க அந்த ஆங்கிள் பிடிங்க, லைக் எஸ்கியூஎல் நீங்க இஃப் யூ ஃபீல் எஸ்கியூஎல் நீங்க இல்லைன்னா பைத்தான்ல பிடிச்சிருங்க. அதுவும் தட்ஸ் பைத்தான் இஸ் வெரி மச் வாண்டட் பிக் டேட்டால இருக்குல்ல, உங்களே பைஸ்பார்க் நேரம் ஓப்பனிங் வருதுன்னு தெரியும்ல. ஆமா, ஸோ அங்கே பிடிச்சிருங்க, லாங்குவேஜில் பிடிச்சிருங்க. இங்க எஸ்கியூஎல் விட்டா லாங்குவேஜில் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், இந்த சின்ன நேரம் எனக்கு தெரியும், ப்ராட்காஸ்டிங் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த இஷ்யூ ஒரு சீரியலைசேஷன் தெரியுமா உங்களுக்கு? ஆ தெரியும் ஜி. அதுக்கப்புறம் சீரியலைசேஷன் ஸ்பார்க்ல எப்படி யூஸ் ஆகுது? ஸ்பார்க்ல க்ரையோ சீரியலைசர் தானே யூஸ் பண்ணுவோம். கேரோ, ஓகே, எந்த இடத்துல யூஸ் பண்ணீங்க, இதெல்லாம் என்ன பெனிஃபிட்டு? க்ரையோ சீரியலைசர் வந்து மெமரி ஃபுட்பிரிண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸோ ரீஜென்ரேட் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே ஃபைன், இது உங்கள் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணதுனால என்ன பெனிஃபிட் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும், தெரியல ஜி. ஓகே ஃபைன், இது ஓகே, இது கொஞ்சம் அட்வான்ஸ் கொஸ்டின் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் சீரியலைசேஷனால உங்கள் ப்ராஜெக்டில் தான் இஷ்யூ ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இல்லையே. இல்லை ஜி. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்க. உங்க ப்ராஜெக்ட் மோட்ல ஸ்பார்க் எஸ்கியூஎல் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரீமிங் ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் போட்டுருக்கீங்க? ஸ்பார்க் என்ன போட்டுருக்கேன், ஸ்பார்க் எஸ்கியூஎல் ஸ்ட்ரீமிங்கா? எஸ்கியூஎல் தான் ஜி. ஸ்பார்க் எஸ்கியூஎல் தான் போட்டுக்கீங்களா? ஆமா. ஓகே, சோ ஸ்பார்க் எஸ்கியூஎல் ப்ராஜெக்ட் போட்டுக்கீங்க, which is good. அதுல சீரியலைசேஷன்ல ஏதாவது இஷ்யூ வருமானு கண்டுபிடிங்க. இப்போ உங்க ப்ராஜெக்ட்ல ஏதாவது இஷ்யூ வருதான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த ஜாயின் சொல்லுவீங்க, கரெக்ட்டா? ஆமா. சோ நவ யூ அண்டர்ஸ்டாண்ட் எப்படின்றது, ஒரு இந்த உங்க சினாரியோ பெர்ஃபெக்ட்டான சினாரியோ, கோ ஹெட் வித் தட். அடுத்த இன்டர்வியூ சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அது எப்படி கண்டுபிடிச்சீங்க, ஹவு டிட் யூ ஃபைண்ட் அவுட்? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த அந்த 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 பர்டிகுலர் டாஸ்க் மட்டும் நிறைய டைம், ஐ மீன் டைம் கன்சூமிங்காக இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஸ்பெக்குலேட்டிவ் எக்ஸிகியூஷன்லாம் வந்து இது பண்ணல, ட்ரூ பண்ணல. ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் டாஸ்க்கு மட்டும் அந்த நான் அந்த ஜாப் ஸ்டாஃபில் போய் அந்த அந்த யூஐ இருக்கும் இல்லையா, அதில் வந்து அவங்க லிட்டரலாக காட்டணும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க டாஸ்க்னா வந்து மேக்ஸிமம் வந்து 20 செகண்ட்ஸ் தான். ஒரு நிமிஷம், வெப் யூஐல போயிட்டு பாத்தீங்க கரெக்டா? ஆமா. ஓகே, இது ஒரு முக்கியமான பாயிண்ட், இது நீங்க வர்க் பண்ணிருந்தா தான் சொல்ல முடியும், இதுதான் நாங்க பார்ப்போம். நெக்ஸ்ட். ஓகே, அங்க வந்து அந்த அந்த பர்டிகுலர் டாஸ்க் மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா, முன்னாடி இருக்க டாஸ்க்மா ஒரு 20 டாஸ்க் கூட இருக்குச்சு. அந்த 20 டாஸ்க்ல முன்னாடி ஒரு 8 டாஸ்க் 9 டாஸ்க் வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் ஓடி இருக்கு, பின்னாடி இருக்கதும் அதே மாதிரி தான் ஓடி இருக்கு, அந்த பர்டிகுலர் டாஸ்க் மட்டும் 45 நிமிஷம் ஓடும். பாத்தீங்க ஆமா, ஓகேவா? சோ இந்த இடத்துல நீங்க டாக்ன்றத வார்த்த யூஸ் பண்ணிருங்க இன்டர்வியூல, லைக் அங்க உள்ள டாக் இருக்கும், டாக்ல போய் பார்த்தோம்னு சொல்லிட்டீங்கன்னா, லைக் ஒரு இது வந்து ஒரு ஆர்டர் பாயிண்ட் இருக்கு, நாங்க தான் பார்ப்போம். ஓகே, டாக்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதுல வர்க் பண்ணிருக்கீங்கன்றது இந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஓகே, ஓகேவா? சொல்லனாலும் பிரச்சனை இல்ல, பட் ஜஸ்ட் ஐம் டெல்லிங் யூ ஃபார் பெட்டர் மென்டலி. ஓகேவா? கொஞ்சம் அதெல்லாம் தெரியுது ஜி, லைக் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் சம் கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து லிட்ரலா ஒரு ஆன்சர் வந்து 5 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றது பதிலாக ஒரே ஒரு வேர்ட்ல கூட சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கறதையும் எனக்கு தெரியுது. எனக்கு ஆக்சுவலி ஒன்னும் புரியல, உங்களுக்கு டெக்னிக்கலி நான் இன்டர்வியூ நான் உங்க செலக்ட் கண்டிப்பா பண்ணிடுறேன், ஏன்னா நீங்க கொஸ்டின்லாம் ஆன்சர் எல்லாம் கரெக்டா தான் பண்றீங்க, பட் எங்க மிஸ் ஆகுறீங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா இந்த மாதிரி சொல்றவங்க நான் கண்டிப்பா எடுத்துக்கேன். ஒரே அம்சம் ஜி, இப்போ ஒரு ஒரு சினாரியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய டேட்டா எங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஓகே, டேட்டா வந்து எனக்கு வந்து அப்ஸ்ட்ரீம் சிஸ்டம்ஸ் வந்து என்னோட சோர்ஸ்லாம் வந்து ஆர்டிபிஎம்எஸ்ல இருக்கு, எனக்கு என்னென்னா ஒரு ஒரு பிஏ வந்து எனக்கு எஃப்ஆர்டி கொடுத்துருவாரு, அந்த எஃப்ஆர்டியில் வந்து சோர்ஸும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு, டெஸ்டினேஷனும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு, அந்த சோர்ஸ்லேருந்து தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து சோர்ஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால prior to that data ingestion team ku vandu it will be well informed in the particular table in the hive table la irkano appdin solli illana nane inform pannuva in the data enak inge irkano appdin solli solliduven. Okay,
இப்போ அந்த டேட்டா லேக்ல இருந்து ஸ்டேஜிங் லேயருக்கு கொண்டு வரோம் பாத்தீங்களா, ஸ்டேஜிங் லேயருக்கு கொண்டு வரோம். அப்ப அது ஸ்டேஜிங் லேயர் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க, அங்கதான் வந்து சொல்ல போயிட்டேன். அது சின்ன ஒரு இதுதான், எஜ்னோட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எஜ்னோட்னா என்ன, என்னுடைய லோக்கல் சிஸ்டம் அப்படின்னு. எஜ்னோட் இஸ் லோக்கல் சிஸ்டம், பட் அந்த ஸ்டேஜிங் லேயருங்கிறது என்னோட லேயர் இருந்தாலும் எனக்கு தெரியல. ஓகே, சோ ஹலோ, நவ யூ காட் இட் ஜி? புரிஞ்சதா? புரியல, என்ன புரியல? எனக்கு அதான் புரியல, எஜ்னோட் ஸ்டேஜிங் எங்க இருக்கும்னு புரிஞ்சதான்னு கேட்டேன். ஸ்டேஜிங் வந்து என்னோட சிஸ்டம்ல தான் இருக்கும். உங்களோட சிஸ்டம்ல இருக்குமா? ஓகே, ஆமா. என்ன பண்றீங்க? ஸ்கூப் யூஸ் பண்ணி டேட்டா லேக்ல இருக்கும், டேட்டா லேக்ல இருந்து திரும்ப ஸ்கூப் யூஸ் பண்ணி ஸ்டேஜிங் லேயர் கொண்டு வந்துருவோம். ஓகே, ஸ்டேஜிங் லேயர்னா என்ன? உங்க சிஸ்டம் சொல்றீங்களா? ஆமா. எட்ஜ் நோட்னா HDFS ஆ இல்லையா? எட்ஜ் நோட் தெரியலஜி. ஓகே, அந்த இடத்துல தப்பு. எட்ஜ் HDFS தான். லைக் ஸ்கூப்ல இருந்து டைரக்டா நீங்க HDFS க்கே உள்ள கொண்டு போறலாம் டேட்டாவை. ஓகே ஓகே. நீங்க வந்து எட்ஜ் நோட்ன்றது, நீங்க எட்ஜ் நோட்னா என்னன்னா எந்த நோட் யூஸ் பண்ணி, எந்த லினக்ஸ் நோட் யூஸ் பண்ணி HDFS அக்சஸ் பண்றீங்களோ அதான் எட்ஜ் நோட். ஓகேவா? ஓகே ஓகே. சோ நீங்க லினக்ஸ்ல டேட்டாவை போட மாட்டீங்க. ம், அது மூலமா அக்சஸ் பண்ணிட்டு HDFS லாம் டேட்டா போடுவீங்க. சோ வந்து எட்ஜ் நோட்ல டேட்டா இருக்காது. எட்ஜ் நோட் இஸ் ஜஸ்ட் டு அக்சஸ் தி டேட்டா. அங்க ஸ்கூப் யூஸ் பண்ணா டைரக்டா HDFS க்கே கொண்டு போறோம். HDFSல டைரக்டா நீங்க போடுவீங்க. ஓகே. ஓகேவா? இது சோர்ஸ் காப்பி அப்படியே ஃபர்ஸ்ட் போடுறீங்கன்னு சொல்லிக்கோங்க. லைக் எனக்கு வந்து அந்த டேட்டாவை காப்பி எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? எங்க எடுக்கணும்? இல்ல இப்போ வந்து இந்த HDFS ஹைவ் இருக்கு இல்லையா, இது வந்து காமனா அதுல எல்லா டேட்டாபேஸும் எல்லா டேபிள்ஸும் இருக்கும். சோ எவ்ரிபடி will be accessing that particular environment னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நானுமே அது வந்து யூஸ் பண்ணா அது தப்பாகாதா? இல்ல அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டேபிள் ஒன்னு கிரியேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்தாதான் உங்களால அக்சஸ் பண்ண முடியும். ஒரு யூசருக்கு எல்லாம் பெர்மிஷன் இருக்கும். ஓகே, அதை பேஸ் பண்ணி ரெஸ்ட்ரிக் பண்ணிடுவாங்க. HDFS ஹைவ் இருக்கு, இப்போ உங்க ப்ராஜெக்ட் இருக்கு, இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா இன்னொரு ப்ராஜெக்ட் உங்க டேபிள் வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஓகே ஓகே ஓகே. அது பெர்மிஷன் ப்ராப்பரா கொடுத்துருவாங்க. உங்க டீம் மட்டும் தான் அந்த ப்ராஜெக்ட் அந்த டேட்டாபேஸ் அதை மட்டும் தான் அவங்க அக்சஸ் பண்ண முடியும். அவங்க இதை நீங்க அக்சஸ் பண்ண முடியாது. ஓ ஓகே ஓகே ஓகே. அங்கதான் வந்து அந்த காலம்ஸ் கேட்டாங்க. அந்த காலம்ஸ்ல கொஞ்சம் சொல்ல போயிட்டேன். அப்புறம் இப்போ ஆனால் அதையும் மீறி அவங்க வந்து இந்த வெட்னஸ்டே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கரெக்டாக கிளையண்ட் லொக்கேஷன் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ அதுதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அவங்க ஹைவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க, நீங்கள் ஹைவில் இம்பார்ட்டன்ஸ் நீங்களும் இப்போ கொடுங்க. ஓகே ஓகே ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் வந்து இன்க்ரிமெண்டலோட இல்லைன்னா எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? டெய்லி லோ டெய்லி டேட்டா இங்கே வர்றதை எப்படி எடுத்துகிட்டு வரீங்க? இன்க்ரிமெண்டல் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்ற அதுக்குதான் ஜி. நான் இப்போ ஆக்சுவலா என்னோட டோட்டலா என்னோட ஃப்ரெண்டோடைய ப்ராஜெக்ட் தான் நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். அவனுடைய ஆக்சுவலா இப்போ இல்ல, அவன் இங்க ஊர்ல.
இஸ் மென்ட் ஆன் சைட். ஓகே, இப்போ என்னன்னா அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு என்ன சொல்றது, ஸ்கூப் ஷெல் ஜாப் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. பட் அது டெய்லி வந்து ஷெட்யூல் ஆயிடுது. இவனுக்கு தேவையான ஐ மீன் இவங்க டீமுக்கு என்னென்ன டேபிள்லாம் எடுத்துகிட்டு வரணுமோ அதெல்லாம் வந்து டெய்லி ஷெட்யூல் ஆகி அந்த டேட்டா வந்து காலையில் லாகின் பண்ணும்போது அது இருக்கு. ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு நானும் அதான் சொல்கிறேன். சரி, என்கிட்ட ஒரு ஸ்கூப் ஷெல் ஜாப் இருக்கு, டெய்லி ஷெட்யூல் ஆகி டெய்லி HGFS லொக்கேஷனுக்குள்ளே வந்துடுது அப்படின்னு சொல்கிறேன். இட்ஸ் கரெக்ட் ஜி. ஆட்டோ சிஸ்டம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க? ஆமாம். என்ன, நான் கண்ட்ரோல் எம்ல யூஸ் பண்ணேன். கண்ட்ரோல் எம் நான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆட்டோ சிஸ்டம் ஷெட்யூல் பண்றேன்னு சொல்லுங்க. இட்ஸ் ப்ராப்ளம். ஓகே ஓகே, ஷெட்யூலர். வேற என்ன சினாரியோலஜி ப்ராஜெக்ட்ல நீ இது வாங்குது? இதுதான் ஜி, மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கேஷ் பர்சஸ்னா என்னன்னு கேட்டாங்க. கேஷ் பர்சஸ்னா இது அப்படின்னு சொன்னேன். அதோட லைஃப் டைம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அன்கேஷ் இல்லை அன்பர்சஸ் பண்ணுற வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் நான் வெளியில் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இட் இஸ் லைக் லீஸ்ட் ஃபேஷனில் வந்து அது வந்து முன்னாடி இருக்க டேட்டா. இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக எதை கேஷ் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி கேஷ் பண்ணது இருக்காது அப்படிங்கிறது அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல அது ஓகே, பட் லாஸ்டா கேஷ் பண்ணீங்கன்னா அந்த ரேட்டா வந்து அந்த செஷன் இருக்கிற வரைக்கும் இருக்கும், இல்லைன்னா அன்பர்சஸ் வரைக்கும் இருக்கும். அதே ரேட்டா திருப்பி கேஷ் பண்ணீங்கன்னா அது போகும். ஓகே ஓகே, அப்படிதானே? ஆமா ஜி, ஆமா. அதான் அவங்க அதுதான் கேட்டாங்க, இப்போ அடுத்த கேஷிங் வரைக்கும் எது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி நான் என்னுடைய எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த மாதிரி கொரிஸ் ரியல் டைம் சினரியோஸ்ல தான் வந்து நான் வந்து தப்பு பண்றேனோ அப்படின்னு சொல்லி தோணுது. இப்போ ஒன்னும் அன்னைக்கு அது மாதிரி தான். இன்னொரு க்வெஸ்சன் என்னன்னா, எப்படி ஒரு டேட்டா ஃப்ரேம்ல இருந்து டூப்ளிகேட்ஸை ட்ராப் பண்ணுவீங்க அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அது ஒரு டெம்பரரி வியூவா கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் SQL கொரியை வந்து பாஸ் பண்ணி டிஸ்டிங்க் வேல்யூஸை மட்டும் வெளியில எடுத்து திரும்ப ஒரு டெம்பரரி வியூக்குள்ளேயோ இல்லை ஒரு டேட்டா ஃப்ரேம்குள்ளேயோ வச்சுப்பேன் அப்படின்னு. ஆனா டாட் டிராப் டாட் டிராப் டூப்ளிகேட்ஸ் இருக்குறதே எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. ஓகே கரெக்ட். சோ இந்த மாதிரி தான் ஜி நான் வந்து ரொம்ப இது பண்றேன், ரொம்ப திணறேன். க்வெஸ்சன் இந்த மாதிரி தெரியாத க்வெஸ்சன் கேட்டா நான் வந்து ஐ அம் ஃப்ளங்கிங், அங்கேயே வந்து கொஞ்சம் ஸ்டாமர் ஆயிட்டிருது. இல்ல அதுதான் எனக்கு, ஐ திங்க் நீங்க சொல்ற இடத்துலதான் அவங்க உங்களை இது பண்றாங்களா இல்ல வேற ஏதாவது இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா ஒரு க்வெஸ்சன் ஓகே, நீங்க சொல்ற க்வெஸ்சன் ஆன்சர் எல்லாம் ஓகே ஃபைன், பட் அதுக்கப்புறம் ஏதாவது க்வெஸ்சன் கேக்குறாங்களா இல்ல இமிடியேட்டா டிராப் பண்றாங்களா? இமிடியேட்டா டிராப் பண்ணிடுறாங்க ஜி. ஓகே, ஐ அம் டன் வித் அந்த க்வெஸ்சன் கேட்டாரு. நான் அதுக்கு முன்னாடி ஒரு 15-16 மினிட்ஸ் வந்து அவர் க்வெஸ்சன் கேட்க கேட்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தேன், நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்புறம் இந்த க்வெஸ்சன் கேட்க கேட்டாரு, நான் அதை வந்து இப்படி சொன்னோடனே சரி ஓகே ஐ அம் டன் வித் த இன்டர்வியூ அப்படின்னாரு. மேபி இட் இஸ் பிகாஸ் பேசிக்ஸ் வந்து தப்பா இருக்கும் என்னமோ. அப்புறம் இந்த டெல் அபவுட் யுவர் கிளஸ்டர் ஆர் டெல் அபவுட் யுவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு கேக்குறாங்களே, இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுங்கறத எனக்கு தெரிய மாட்டேங்குது. டெல் அபவுட் யுவர் ப்ராஜெக்ட்னா உங்க ப்ராஜெக்ட் எக்ஸ்பிரஷன் இப்ப சொன்னீங்களா அத அப்படியே சொல்லுங்க. ஓகே, கொடுப்பாங்க இந்த மாதிரி வரும், உங்களுக்கு ரிக்குயர்மெண்ட்ஸ் வரும், பேஸ்ட் ஆன் தி ரிக்குயர்மெண்ட் வில் ஆக்ட் ஆன், உங்களுக்கு டெய்லி டாஸ்க் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க. ஓகே, கிளஸ்டர் பத்தி கேட்டாங்கன்னா லைக் உங்களுக்கு இதுல என்ன சொல்றது, எத்தனை நோடு கிளஸ்டர் நீங்களே இருக்கேன் சச்சியம், ஒரு 50 நோட் கிளஸ்டர் இருக்கு, அந்த நோடு கிளஸ்டர்ல வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட், அந்த மாதிரி டெல். நீங்க அந்த வெப்யூல போய் பாப்பீங்கல்ல, உங்க ஃப்ரெண்டோட ப்ராஜெக்ட் இருக்குன்னா அதுல தான் நீங்க வெப்யூ பாத்துருப்பீங்கல்ல? பாத்துருக்கேன் ஜி, இப்போ அது ஞாபகம் இல்ல. அதான் அதுல ராம் எவ்வளவு காட்டுச்சு அப்படின்னு பாத்துக்கோங்க, அது கிட்டத்தட்ட ஒரு 2 GB வச்சு 1 TB 1.2 TB கிட்ட இருக்கும் டோட்டலா. ஓகே ஓகே, டோட்டல் சைஸ். ஓகே ஓகே, சோ அந்த மாதிரி சொல்லிக்கோங்க, RAM அவ்வளவு இருக்கும், எங்களோட பிராக்டிஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கிறோம். டெவ் மூணு என்விரான்மெண்ட் இருக்கும், டெவ் இருக்கும், SIT இருக்கும், அப்புறம் ப்ரீ ப்ராடு, அப்புறம் ப்ராடு. ஓகே ஓகே, சோ நீங்க டெவ்ல டெவலப் பண்ணி SIT அனுப்புவீங்க, SIT க்கு டெவ்வும் ஒரே கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணாங்க மோஸ்ட்லி, அப்புறம் ப்ரீ ப்ராடுக்கு அடுத்த கிளஸ்டர் யூஸ் பண்ணாங்க, ப்ராடுக்கு அடுத்த கிளஸ்டர். ஓகே ஓகே ஓகே, டேட்டா மூவ்மெண்ட் பண்றதுக்கு நீங்க ஏதாவது கான்ஃபிகரேஷன் டூல் ஏதாவது சொல்லிக்கலாம் பைதானுக்கு வச்சு. ஓகே ஓகே ஜி, ஓகேவா? ஓகே, இதுதான் நீங்க ஜஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஓகே,
அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்க, ஹை ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்க இது வரைக்கும் பண்ண क्वेश्चन எழுதி வச்சிருக்கீங்களா, இந்த இதெல்லாம் அட்டன் பண்ணிக்கோங்க. இருக்கு ஜி, எல்லாமே क्वेश्चन பேஸ் பண்ணலாம், நோட் பண்ணுங்க. அதெல்லாம் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டே இருங்க, கீப் இம்ப்ரூவிங். கண்டிப்பா 2 மணி நேரத்துல கிடைச்சிரும்னு தான் தோணுது எனக்கு. சோ அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே ஜி, ஓகேவா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க, நானே சொல்றேன் எனக்கு தெரிஞ்சது. இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ இப்போ நீங்க டேட்டா ஃப்ரேம் 1. எக்ஸெப்ட் டேட்டா ஃப்ரேம் 2 னு ஒன்னு குடுக்குறீங்க இல்லையா, அது செல் செல் வந்து கம்பேர் பண்ணுமா இல்ல பிரைமரி கீ வச்சு, ஐ மீன் ஏதோ ஒரு ஐடியா வச்சு பண்ணுமா, இது எப்படி நடக்குது? என்டையர் டேட்டா ஃப்ரேமே தூக்குது, 10 காலம்னா 10 காலம் மைனஸ் 10 காலம்ஸ், அதுல 10 காலம் இருக்கு எல்லாமே இது அஞ்சுனா மட்டும்தான் வரும். இது எக்ஸெப்ட் வந்து இட்ஸ் லைக் மைனஸ், எதுவும் ஒரு கீ காலமே கிடையாது. ஓகே, ஹோல் ரோவையும் பாக்கும். அப்போ 10 காலம் 10 ரோ இருக்குனா 100 செல்ஸையும் பாக்கும். ஆ கரெக்ட், 100 செல்ஸ் அகைன்ஸ்ட் அந்த இந்த 10 அகைன்ஸ்ட் அந்த 10 அப்படி தான் பாக்கும். ஓகே ஓகே ஜி, நானா உங்களுக்கு மேபி உங்களுடைய யூஸ்க்காக நான் வேணா இந்த क्वेश्चंस எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பிக் எடுத்து அனுப்புறேன். நானா சொல்றேன், இல்ல ஆக்சுவலா ஓரளவுக்குலாம் நான் வந்து ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இந்த அல்டிமேட்ரிக்னு ஒன்று போனஞ்சு, அங்கேதான் ரொம்ப இன் அண்ட் அவுட் எல்லாமே, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கூப் டு இங்கே ஸ்பார்க் ஸ்கேலா வரைக்கும் எல்லாமே இன் அண்ட் அவுட் கேட்டாங்க. கோசைட் எக்ஸாம்பிள்லாம் என்ன, கான்செப்ட் எக்ஸாம்பிள்லாம் அதுக்காக, அதுக்குள்ள ப்ராப்பர்ட்டி எப்படி ஆட் பண்ணுவீங்க, ரொம்ப இன் அண்ட் அவுட் போயிட்டு வந்துட்டாங்க. அதில் தான் நான் அதெல்லாம் உங்களுக்கு வேணா அனுப்புகிறேன், மேபி உங்களோட யூஸ்க்காக கூட நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்துச்சு அதான் அந்த க்வெஷ்சன்ஸ் எல்லாமே. எப்படி எப்படி வந்து ஒரு கிளஸ்டர்ல இருந்து எப்படி இன்னொரு கிளஸ்டருக்கு வந்து டேட்டா மூவ் பண்ணுவீங்க, எப்படி வந்து ஸ்பார்க்ல வந்து ஹைவ் வந்து அக்சஸ் பண்ணுவீங்க, எப்படி அந்த அந்த ஹைவ் சைட் எக்ஸ்எம்எல் வந்து வந்து இதுக்கு கொண்டு வருவீங்க, ஸ்பார்க்கோடைய ஹோமுக்கு கொண்டு, சாரி மேப்ரெட் எக்ஸ்எம்எல் வந்து எப்படி ஸ்பார்க்கோடைய ஹோமுக்கு கொண்டு வந்து அதை எப்படி அக்சஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு தெரியுதுங்களா ஜி? ரொம்ப அட்வான்ஸ்டா கேட்டாங்க. அதுல ஆக்சுவலி நீங்க சொல்றதுல பாதி கான்செப்ட் என்னன்னா அட்மினோட கான்செப்ட். ஆமா, சோ அட்மின் டெவலப்பர் क्वेश्चन கேக்குறது அது காம்ப்ளெக்ஸ்னு உங்களுக்கு தெரியலாம், பட் அது இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு டெவலப்பர் னு நீங்க சொல்லிரலாம். அந்த மாதிரி கேட்டாங்க. ஓகே ஓகே, ஏன்னா லைக் அந்த கோர்ஸ் சைட் அந்த சைட் .xml என்னன்னு தெரிஞ்சிக்கலாம், பட் அதல நான் எப்படி கான்ஃபிகர் பண்ணா அது எப்படிங்க மாத்திட்டு வரன்றது இட்ஸ் நாட் டெவலப்பர் ஜாப், நம்ம அத பண்ண மாட்டோம். அந்த மாதிரி क्वेश्चन உங்களுக்கு தெரிஞ்சினா இட் இஸ் அட்மின் தான் பண்ணுவாங்க, we don't have much configuration idea இல்ல, நாங்க only development தான் பண்ணுவோம்ன்ற மாதிரி சொல்லிட்டா. ஓகே ஜி, எனக்கு எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, இந்த பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங்ன்றது எனக்கு புரியவே இல்லை. நான் எந்த வெப்சைட் போனாலும் எங்கிட்ட இவ்வளோ கோர் நோட் இருக்கு, இவ்வளோ கோர்ஸ் இருக்கு, இவ்வளோ நோட்ஸ் இருக்கு, இவ்வளோ மெமரி இருக்கு, அவன் வேற ஏதோ ஒரு வேல்யூ எடுத்து டிவைடட் பை திஸ் வேல்யூ அப்படின்னு போடுறான், எனக்கு ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது. இல்லை ஜி, பெர்ஃபார்மன்ஸுக்கு ரெண்டு, நீங்கள் இப்போ ஒன்று பெர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிச்சி இன்க்ரீஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதை சொல்லிருங்க எங்கள் கிட்ட. ஓகே, முன்னாடி போட்டிங்கன்னா வந்துருது இல்லை, அது சொல்லிருங்க. அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் வைல் கிவிங் எக்ஸிக்யூட்டர் நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர் கோர் கொடுக்கறது அப்படின்னா பேஸ்ட் ஆன் உங்களோட டேட்டாவை பொறுத்து கொடுக்கணும். ஓகே ஓகே, ஆப்டிமைசேஷன் இன் ஸ்பார்க்னு போட்டிங்கன்னா அதாவது எத்தனை கோர் இருக்கோ எத்தனை டேட்டா வருது அதெல்லாம் பொறுத்து நீங்கள் கொடுக்கணும். அது வந்து ஒரு லாஜிக் இருக்கு, அந்த லாஜிக் படி கொடுக்குறேன் சொல்லலாம். இப்போ இப்போ அந்த டி ஜோன்ல, ஸோ டி ஜோன்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ட்யூனிங் சொல்லிட்டு ஒரு பண்றீங்க after that நீங்க என்ன பண்றீங்க என்ன சொல்றீங்க வாட் will do on இன்னொரு டேட்டா ஃப்ரேம் df2 னு ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு df1. இது வந்து ஃபில்டர் பண்றீங்க, ஃபில்டர் எனக்கு வந்து எரர் இருக்கத மட்டும் எடுத்துட்டு வா அப்படி சொல்றீங்க. ஓகேவா? ஓகே ஓகே. அதுக்கு அப்புறம் df3 னு ஒன்னு கிரியேட் பண்றீங்க, df3 னு ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு இதுல வந்து வேற எனக்கு வார்னிங் மட்டும் எடுத்துட்டு வான்னு சொல்றீங்க. ஓகே, இப்படி இருந்து ஒரு டிஃப்ரெண்ட் df4 இன்னொரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறீங்க, df1.filter something else no error row இப்படி கொண்டு வரீங்க, இப்படி மூணு இது பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இட்ஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா df2.gave us
அதுக்கப்புறம் df 3.saver எல்லாத்தையுமே சேவ் பண்றீங்க. ஓகேவா? ஓகே ஓகே. இப்படி பண்ணும்போது சேவ் எங்கன்னா இந்த சேவ் என்ன யூஸ் பண்ணுது லைக் சும்மா sdfs சேவர்ஸ் டேட்டா கொடுத்தினா sdfs சேவ் பண்ணா ஹைவ்ல கூட பண்ணும். இப்போ ஒரே ஒரு சின்ன டவுட் ஜி, இப்போ நீங்க அந்த சேவ் கொடுக்கறீங்க இல்லையா, சேவ் கமா சேவ் கொடுத்து உள்ள பாத் கொடுத்து கமாண்ட் கொடுத்து நீங்க 2031 கொடுத்தீங்க 3 பாத் ஃபைல்ஸ் உள்ள கிரியேட் ஆகுங்களா? ஆமா, அது அத்தனை பார்ட்டிஷன் இருந்தா அவங்க கரெக்ட். ஓகே, அது பட்டா நீங்க கொடுத்தா அது எடுத்துக்கும். பட் அப்படி இல்லனா நீங்க 1 2 3 கொடுத்தீங்க அத்தனை பார்ட்டிஷன் கிரியேட் ஆகும். இத நேத்து மேவரிக்ஸ்ல சொன்னேன் ஜி. இல்ல அதெல்லாம் பண்ணவே முடியாது, நான் அடிச்சு சொல்றாரு, நானும் வந்து அடிச்சு சொன்னேன் இல்ல நான் பண்ணிருக்கேன். நீங்க டாட் சேவர்ஸ் மோட்ல கொடுத்து அவன் டாட் சேவர்ஸ் கொடுத்து பாத் கொடுத்து கமா கொடுத்து எவ்வளவு கொடுத்தீங்கன்னா அவ்வளவு வாட் ஃபைல்ஸ் உள்ளார ரைட் ஆகும் அவன். அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, டாட் ரீபார்ட்டிஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ரீபார்ட்டிஷன்ல 5 கொடுத்து பண்ணீங்கன்னா ஆகும் அப்படின்னாரு. இது கரெக்டா இல்ல அது கரெக்டா இல்ல ரெண்டுமே ரீபார்ட்டிஷன் பண்ணலாம். ரீபார்ட்டிஷன் பண்ணா அத்தனை பார்ட்டிஷன் கிரியேட் ஆகும். பண்ணிருக்கேன் ஓகே. சேவர்ஸ் டேட்டா ஃப்ரேம் ஸ்பார்க் டேட்டா ஃப்ரேம்னாலே இதுக்கு போயிருக்கு பாண்டாஸ் போயிருது, எதுவும் இல்லையா? ஃபைல் பாத் மட்டும் கொடுத்தாலும் வரும், ஆனா இதோட ஒரிஜினல் மெத்தட்ல பாத்தீங்கன்னா அது ஆப்ஷனலா கொடுத்துருப்பான். ஆமா ஆமா, நான் ஒரு சில டைம்லாம் நம்ம வந்து டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி க்வெஸ்சன் கேட்கறது, இன்னும் வந்து ஸ்பார்க் 1.6 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அந்த வெர்ஷனை வச்சு நம்மளை டிமோட்டிவேட் பண்றது ஏதோ நீ நம்ம ஏதோ பின்னாடி படிச்சுக்கோங்க. இல்ல 2.0 படிச்சுக்கோங்க, நிறைய இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இல்ல அது பண்ணுவாங்க, அது ஜஸ்ட் டெஸ்ட் ஜி. அது வந்து என்ன சொல்றது, அதனால டெஸ்ட் பண்றதுக்காக சில தடவை நானே அப்படிதான் கேட்பேன், சில தடவை இதான் பண்றீங்களா அப்படின்னு கேட்பேன் என்ன சொல்றாங்கன்னு பாக்குறதுக்காக. ஏன்னா சம்டைம்ஸ் நீங்க வந்து ஒரு இன்டர்வியூரோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம், லைக் ஃபிட் ஆர் நாட் இருக்கும். அந்த டயத்துல இந்த மாதிரி இந்த மாதிரி டெஸ்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எடுக்கணும்ன்ற மைண்ட் செட்டுக்கும் வந்திருக்க மாட்டாங்க, கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணணும் டிசைடும் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த சினாரியோல இந்த மாதிரி கொஞ்சம் டஃபா கேட்டு என்ன சொல்றீங்க ஓகே பாக்கலாமா, டிசைட் பண்ற டிசைடிங் क्वेश्चंस இதெல்லாம் கரெக்ட் கரெக்ட் ஆன்சர் பண்றீங்க, பொலைட்டா பாசிட்டிவா எடுக்கறீங்களான்றது தான் அது இருக்கு. அதான் இன்டர்வியூவர் மைண்ட் செட் எக்ஸ்ட்ரீமா டிஃபரன்ஸ், அது கொஞ்சம் பாத்துக்கணும். நீங்க ஆட்டிட்யூட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆ கண்டிப்பா ஆட்டிட்யூட் ரொம்ப முக்கியம். வித்அவுட் ஆட்டிட்யூட் இதல காணோம் நீங்க தேடி அப்புறம் அனுப்புங்க. அது நான் ரெண்டு நாள் முன்னாடி தான் பார்த்தேன் அது. ஓகே இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்துச்சு. It should be fine. இல்லனா ஓகே தெரிஞ்சிக்கலாம். ஆனால ஓகே இதல நான் சொல்ல வந்த சொல்றேன் உங்களுக்கு. இதல என்ன ஆப்டிமைசேஷன் பண்ண முடியும்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? எல்லாமே அந்த ஃபில்டர் வந்து டிஎஃப் ஃபோன்ல தான் போடுறீங்க. தெரியலையே ஜி. இது வந்து என்ன, ஒரு ஒரு ஃபில்டருமே வந்து வேற வேற வேல்யூஸ் வந்து எடுக்குது. கரெக்ட். இதுல வேற இதுல எதுவுமே பண்ண முடியாது ஜி. இது எல்லாமே ஒண்ணு ஒரு ட்ராக் மாதிரி இருக்கு. ஓகே ஜி ஃபைன், அது ஓகே. இப்போ என்னன்னா எல்லாமே ஒரே டிஎஃப் ஒன் மேல தான் இது போடுறோமா, என்னது லைக் நம்ம போடுறது என்னது, we are doing filter வந்து ஒரே இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரே டேட்டா ஃபிரேம் மேல தான். கரெக்ட். பாத்தீங்கன்னா சேவ் வந்துட்டு ஒன்னொன்னு தனித்தனியா சேவ் பண்றோம். இது இந்த சேவ் இந்த ஆக்சன் நடக்கும்போது என்ன ஆகும்னா இந்த இதுக்கு தனியா ஒரு இது பில்ட் ஆகும், ஒரு டாக் பில்ட் ஆயிட்டு இது ஃபர்ஸ்ட் போய் ரீட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டு வந்து இது கால் டிஎஃப் ஒன் கால்குலேட் ஆயிட்டு வரும். கரெக்டா? கரெக்ட். சோ df3 க்கு ஒரு கால்குலேட் ஆகும். ஓகே ஜி ஓகே ஜி. இந்த டைல நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க df1.persist னு கொடுத்துருங்க. ஓகே. சோ ஒரு தடவை இங்க எல்லாம் persist ஆயி ரிசல்ட் வந்துருச்சுல, இங்க ரிசல்ட் வந்து ஹார்ட் கோடா ஸ்டோர் ஆயிச்சு. புரியதா? கரெக்ட் கரெக்ட். சோ இதனால உங்களுக்கு வந்து ஒரு 2-3 டைம்ஸ் எக்ஸிகியூஷன் தவிர்க்கப்படும், உங்களுக்கு 퍼ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் கிடைக்கும். ஓகே ஓகே. இங்க தான் நம்ம persist யூஸ் பண்ணோம்.
இது முடிஞ்சிட்டு டிகே பண்ணாரு அன்பர்சிஸ் கொடுத்துருங்க. ஓகே ஜி, புரியுது. இந்த மாதிரி நிறைய சினாரியோ வரும். இந்த சினாரியோல நம்ம இங்கே பர்சிஸ் பண்ணுறோம்னா எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அந்த ப்ராஜெக்ட். ஆக்சுவலி இது ஒரு நல்ல பூஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய ஒரு இது மேலே திருப்பி திருப்பி அடிச்சிருந்தாங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாமல் அதை மாற்றி வச்சிடணும் டேட்டாவா. ஓகே ஓகே. அப்புறம் கேட்டாங்க ப்ராட்காஸ்ட் வேரியபிள், ப்ராட்காஸ்ட் வேரியபிள் என்ன பண்ணும், ஏன் கேஷ் யூஸ் பண்ணுறோம், ஏன் பர்சஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ ப்ராட்காஸ்ட் வேரியபிள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டேபிளையோ இல்லை ஒரு ஒரு பர்டிகுலர் டேட்டா செட்டையோ வந்து எல்லா எக்ஸிக்யூட்டர் நோட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடும். ஆனால் வந்து கேஷ் ஆஃப் பேசஸ்ட்டோ அந்த நோட்டில் நடக்கிற ஆப்ரேஷன்ஸை, அந்த பார்ட்டிஷனில் நடக்கிற ஆப்ரேஷன்ஸை மட்டும்தான் கேஷ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னேன். ஓகே. ஸோ அது தட் வாஸ் ஃபைன். ஆக்சுவலாக அந்த மாதிரி எல்லாமே சொன்னேன், அதெல்லாம் ஓகே ஜி. பட் இந்த இந்த ரியல் கேஸ் சினாரியோல தான் ஜி ரொம்ப அதான் இல்லை, அதில் நீங்கள் இப்போ ஒர்க் அவுட் பண்ணுங்கள் மேக்ஸிமம். இந்த இது ஒன்று, இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு 5 யூனிக் கேசஸ் படிச்சுக்கோங்க எடுத்து. ஓகே ஓகே. 5 யூனிக் கேசஸ், இது ஒரு கேஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கூகுள் பண்ணிட்டு என்ன ஆப்டிமைசேஷன் பண்ணிக்கோங்க, ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ போங்க. ஸ்டாக் ஓவர் ஃப்ளோவில் ஸ்பார்க் ஃபாலோ பண்ணுங்க. இல்ல ஸ்பார்க் இருக்குமாங்க, இல்ல ஸ்பார்க் சர்ச் பண்ணிட்டு என்னெல்லாம் क्वेश्चन கேக்குறாங்கன்னு பாருங்க. ஓகே ஓகே. ஸ்பார்க் போனீங்கன்னா இந்த இதுல 11ஸ் வரும். இதுல வந்து பாருங்க ஸ்பார்க் ரெசல்யூஷன் கோல். இந்த கேட்ட क्वेश्चनலாம் நீங்க சும்மா இருக்கும்போது ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சு பாருங்க. லாகிங் எப்படி பண்றது, அப்புறம் சீரியலைசேஷன்ல ஒரு இஷ்யூ படிச்சுக்கோங்க. ஒரு நிறைய இஷ்யூ வரும் ஸ்பார்க் சீரியலைசேஷன்ல. ஓகேவா? ஓகே. இஷ்யூ போட்டீங்கன்னா வரும், அதுல ஒன்னு படிச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னும் வரும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன, சீரியலைசேஷனில் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லணும் சார், மறக்கிறேன். ஓகே. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ், மெமரி அவுட் ஆஃப் போன். ஆ, அது அந்த எக்ஸிக்யூட்டர் மெமரி வந்து அதோட ஹீப் ஓவர், இது ஒன்று வச்சுக்கோங்க. அப்புறம் யான் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும்ல, யான் எப்படி ஒர்க் ஆகுது, யான் கிளைண்ட், யான் கிளஸ்டரு. இல்லை ஜி, இல்லை ஜி. இது மேண்டேட்டரியாக நீங்கள் படித்தே ஆகணும், யான் கிளைண்ட், யான் கிளஸ்டர் எப்படி மெமரி அலோகேஷன் நடக்குதுன்றது. ஓகே ஓகே. உங்களுக்கு யான் பத்தி தெரியுமா? பேசிக்கா அதோட டெஃபினிஷன் மட்டும் தான் தெரியும். அது எப்படி வந்து ரிசோர்ஸ் வந்து நெகோஷியேட் பண்ணி வாங்கி கொடுக்கும். ஓகே ஜி, இதுக்கு ஒரு வீடியோ இருக்கு, நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்றேன், அந்த வீடியோ பாருங்க. யான் அது கிளாஸ் வீடியோ ஆக்சுவலி யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டோம், பட் எனிவே ஃபைன், நான் உங்களுக்கு அந்த யான் வீடியோ மட்டும் உங்களுக்கு தரேன், அது பாருங்க. யான் பத்தின ஒரு தெளிவான இது வச்சுக்கோங்க, மெயின் செட் இதுக்கு தேவைப்படும். அது ஓகே, அது நான் தரேன். எனக்கு உங்க மெயில் ஐடி அப்புறம் அனுப்புங்க. சீரியலைசேஷன் பத்தி படிச்சுக்கோங்க, இது ஒரு முக்கியமான பாயிண்ட் எங்கிறது. அண்ட் இதில் கொஞ்சம் போய் படிங்க, ஸ்பார்க் நிறைய க்வெஸ்சன்லாம் வரும், நீங்கள் பார்த்தீங்கனாலே நிறைய ஐடியா கிடைக்கும். ஓகே ஓகே ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே ரியல் டைமில் உங்களுக்கு பிரச்சனை வராது. ஓகே ஓகே. அப்புறம் உங்களுக்கு யூஸ் கேஸ் பக்காவாக இருக்கு. சப்போஸ் யூஸ் கேஸ் உங்களுக்கு பக்காவாக இல்லைன்னா ஸ்பார்க் சப்மிட், யூஸ் கேசஸ்ன்னு போடுங்க, என்னென்ன பண்ணுறேன்னு எல்லாம் வரும். இவங்க போட்டதாக இருந்தால் இவங்க ஓப்பன் சொல்லி இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு வருது. இதெல்லாம் கொஞ்சம் டைம் வரும், 40 நிமிஷம் 1 மணி நேரம் வரும். ஓகே. பட் இதை உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒர்த் இட். உங்கள் கேஸ் ஸ்டடி அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு போட்டிருப்பாங்க, அதுலேருந்து நீங்கள் ஒரு இன்சைட் எடுத்து உங்கள் ப்ராஜெக்ட் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஜி, ஓகே. ஸ்பார்க் ட்ரைனிங் ஒரு 5 மணி நேரம் போட்டிருக்காரு, ஜம்முன்னு உட்காந்து பார்த்தீங்கன்னா. ஓகே. ஏதோ சம்திங் வி கெட், ஏன்னா நமக்கு ஜாப்ன்றது நம்மளோட டார்கெட்னா அப்படி போகலாம். தட் இஸ் வாட். ஓகே ஓகேவா? இதெல்லாம் பண்றது நீங்க இது போயிருச்சே வருத்தப்படாங்க, உங்களுக்கு இன்டர்வியூஸ் நிறைய வருது இல்ல எப்படியும். ஆமா ஜி, அதுல உங்களுக்கு கஷ்டம் இல்ல? அது அந்த பிரச்சனை இல்ல. ஏன்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கனால இன்டர்வியூ உங்களுக்கு திருப்பி வந்துட்டு இருக்கு. சோ கண்டிப்பா இல்ல ஜி, அது நான் சின்ன ஒரு ட்ரிக் தான் பண்ணிருக்கேன். நோட்டீஸ் பீரியட் சர்விங் னு போட்டு 60 டேஸ் போட்டுருக்கேன் நோக்கே இல்ல. அப்படி இருந்தா தான் கால் வருது, நான் அதையும் பார்த்துட்டேன். சர்விங் நோட்டீஸ் பீரியட் எடுத்துட்டேனா கால்ஜே வராது. ஓகே ஃபைன் ஜி, இதுவோ நமக்கு கால்ஸ் வருது அவ்வளோதான் நமக்கு தேவை. ட்ரிக்ஸ் பண்ணிங்கன்னா குட், ஏன்னா எல்லாமே ட்ரிக்ஸ் பண்ணிக்கலாம், பண்ண வேண்டிய இருக்குது. தட் இஸ் ஃபைன். எப்படி அங்கே ஒரு ப்ராப்பராக இருக்கமா அங்கே போயிட்டு மேனேஜ் பண்ணுறோமா, அவ்வளோதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதான் நானுமே வந்து இப்போ அந்த செலினியம் பைத்தானுக்கு வந்து ரிசோர்ஸ் எடுப்பேன், அவங்க எல்லாமே கொடுத்தா பண்ணுவானா பையன் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். ஏன்னா நம்மட்டும் பார்ப்பாங்க ஜி, நீங்களே எடுத்துக்கிங்க, நீங்கள் இருக்கிறதா அதை வாங்க, நம்ம வந்து அதான் பார்ப்பாங்க. ஓகே. நான் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு லைக் 2 இயர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 இன்டர்வியூஸ் ஸ்பார்க் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பேன். 15 லைக் சும்மா நான் ஜாயின் பண்ணணும் ஸ்விட்ச் பண்ணணுட்டு இல்லை, சும்மா நான் நம்ம ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம், போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் என்னன்னு தெரியுன்றதுனால போய் அட்டன் பண்ணிருப்பேன். ஓகே ஓகே. கிட்டத்தட்ட அதான் இந்த மாதிரி அவங்க இப்போ ப்ராஜெக்ட்லேருந்து கேட்பாங்க. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 இன்டர்வியூவில் ஃபெயில் ஆயிருக்கேன், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அனுப்பிச்சிருவாங்க.
அந்த சினாரியோல பாத்தீங்கன்னா நிறைய சினாரியோல நான் ஒர்க்கே பண்ண ப்ராஜெக்ட்ல இருந்து இருக்கும், சிலது வந்து மேட்ச் ஆகாது அந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் சில இதுல வந்து க்வெஸ்டின் வந்து சரியான லூஸ் தான் கேட்பாங்க. அவர் என்ன கேக்குறாருனே தெரியாது, சும்மா சம்பந்தம் இல்லாம கேட்டுட்டு அவர் அவரோட ஈகோக்காக இல்லட்டு அவர் சும்மா வந்து சில பேர் எல்லாம் இன்டர்வியூக்கு வந்து எடுக்கிறதுக்கு சும்மா அனுப்பிச்சு விட்டுறாங்க, போய் எடுத்துட்டு வாங்கிட்டு அவர் கடுப்புல வந்து இருந்துருப்பார். ஆமா ஜி, கேப் ஜெமில்ல ஒரு டைம் அப்படிதான் ஜி பண்றாங்க, ரிசியூம் தொலைச்சிட்டாங்க. சாரி, ஹெச்சி இல்ல, சாயந்தரம் 6 மணிக்கு கூப்பிடுறாங்க, 6 மணிக்கு அவர் வைண்ட் அப் பண்ணிட்டாரு, கடைசியா தான் என் ப்ரொஃபைல் உள்ளார போச்சு. அப்புறம் எங்கேயும் தேடி கண்டுபிடிச்சு அந்த ரெஸ்யூம் எடுத்துட்டு வந்தாங்க. அது போய் கொடுத்து போய் கொடுத்தா, தம்பி ரெண்டு டேட்டா ஃப்ரேம் காலம் வைஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு நீ கிளம்பு அப்படின்ட்டாரு. போதுமான ஆனா வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க இன்டர்வியூ எடுக்காம அனுப்ப கூடாது, நீங்க சும்மா ரெண்டு கேள்வி கேட்டு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நான் எடுத்திருக்கேன், ரெண்டு மூணு பேருக்கு நான் எடுத்திருக்கேன். ஆனா சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நீங்க வந்து தலைன்னு ஃபீல் பண்ணாதீங்க, இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க, நான் ஒன்று கேட்கறேன், ஜஸ்ட் ஐ கேன் ஜஸ்ட் கிவ் யூ மை ஃபீட்பேக், நீங்க நெக்ஸ்ட் இன்டர்வியூ போயிருக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடறேன். எல்லா கம்பெனியும் நடக்கும், நிறைய வேரியபிள்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். நம்மளோட எஃபர்ட் மட்டும் காரணம் கிடையாது, நம்ம மட்டும் ஃபெயில் ஆகிடுச்சு, நம்ம ஃபெயில் ஆனது காரணம் கிடையாது. தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் right time right place right person ங்கிறது அதுவும் இருக்கு. நம்மளோட எஃபோர்ட் ஒரு காரணம், லைக் இட் இஸ் a main thing. நம்ம அத கரெக்ட்டா பண்ணிட்டோமா நம்மளுக்கு என்னன்னு பாத்துக்கோங்க. மத்தபடி இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கு, ஏன்னா கார்ப்பரேட்ல அப்படிதான். இது யாரும் குற்றம்லாம் சொல்லலன்னா அவங்களோட சிச்சுவேஷனுக்கு அவங்க அப்படி பண்றாங்க. இப்ப நானே நான் லைக் ரொம்ப ப்ரெஷர் போட்டு போட்டாங்கன்னா நான் ரொம்ப டஃபான க்வெஸ்சன் கேட்பேன் எடுத்தோடனே, வச்சுக்கோங்க எடுத்தோடனே இதுதான் சொல்றியா இல்லையா அப்படின்னு கேட்பேன். சில பேர் வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அட்டிடியூடால மாத்திடுவாங்க, லைக் இந்த மாதிரி சார் அப்படின்னு சொன்னோடனே ஓகே ஃபைன் தென் ஐ கேன் மூவ் அவுட். சோ அந்த மாதிரி நீங்களும் உங்க அட்டிடியூட மாத்திக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. இன்டர்வியூவர் ஓகே, அவன் தப்பு தான் பண்றான், நான் தப்பு தான் பண்றேனாலும் யாருக்கு ரொம்ப பாதிப்புனா இன்டர்வியூ வந்தவங்களுக்கு இல்ல. ஆமா ஆமா. அதனால நம்ம எப்படி டாக்டிக் பண்ணி உள்ள வரணும் அப்படின்றது. ஏன்னா நான் இன்டர்வியூ போகும்போது இன்னும் நிறைய பேர் திட்டிருக்காங்க, ஒருத்தர் போட்டு 1.5 மணி நேரம் வச்சு திட்டி திரும்பி திட்டி அனுப்பிச்சாங்கலாம் ஒரு நாள். ஓகே ஓகே. 1.5 மணி நேரத்துக்கு ஏன்னா யாரும் இல்ல, அதனால அப்படியே வந்துட்டேன், முக்கமா குத்த வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாரும் இல்ல, என்ன பேசுறவங்களும் நிறைய பேர் திட்டி வாங்கியிருக்காங்க. நாங்க இருக்கோம்ல நிறைய பேர் வந்துட்டு திட்டி விடுத்து இவ்வளவுதான் பண்ணிருக்கியா போ அப்படின்னு நிறைய பேர் பண்ணுவாங்க. உண்மையிலேயே நம்ம எஃபோர்ட் பண்ணிருக்கோம். நான் வந்து ஸ்ட்ரீமிங்ல ஒர்க் பண்ணிருக்கேன் 2 இயர்ஸ், ஒரு இன்டர்வியூ போயிருந்தேன். அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரீமிங் தான் பண்ணிருக்கியா, நீ டேட்டா எடுத்த போட்டேன் அவ்வளவுதான் வேற ஒன்றும் பண்ணலயா போயிட்டு அப்படின்னு. அதான் நடுல வந்து இந்தியன் நேவி போயிட்டேன். இல்ல ஜி, நான் ஆபீசரா போனேன், ட்ரைனிங்ல வந்து எனக்கு நீஸ்ல ஆர்த்ரைடிஸ் இருக்கு ஒரு லெஃப்ட் நீல. ஃபிசிக்கலாக வந்து என்னால் ட்ரைனிங் முடிக்க முடியல, மற்றதெல்லாம் தியரட்டிக்கலாக முடிச்சிட்டேன், ப்ராக்டிக்கல்ஸ் எல்லாமே முடிச்சிட்டேன், பரேடும் ஸ்போர்ட்ஸும் முடிக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த ஒரு 1 இயர் முடியல. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து சர்ஜரி தான் பண்ணணும்னு சொன்னாங்க, அப்புறம் வீட்டில் வந்து சர்ஜரிலாம் பண்ணலாம் நீ வந்துரு அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். அப்போ அந்த வந்ததுக்கப்போ அப்போ திரும்ப டிசிஎஸ்ல வேலை கிடைக்கிறதுக்குள்ள சாதாரண மேனுவல் டெஸ்டிங் தான். ரொம்ப மோசமா இருக்கும். கிடைச்சதே வந்து எனக்கு வந்து ரெண்டே க்வெஸ்சன் தான் கேட்டான் எண்ட்ல.
அதுக்கப்புறம் அவர் பார்த்தாரு, ஓ சிடிஎஸ்ல இருந்திருக்கீங்களா, சரி ஓகே நாளைக்கு வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டு இமீடியட்டா ஜாயின் பண்ணுங்க அப்படி. அந்த மாதிரி ஒரு லக்ல தான் நான் டிசிஎஸ் குள்ள வந்தேன். அதுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் யூஎஃப்டி மாதிரி, யூஎஃப்டில இருந்து பைத்தான் வந்தது, அதுக்கப்புறம் தான் எனக்கு எக்ஸாக்ட்லி தே வான் பீப்புள். ஈவன் எங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய தேவைப்பட்டுருந்தாங்க போன ப்ராஜெக்ட், அதை வந்து அவங்க நம்மக்கிட்ட காட்டிக்க மாட்டேங்கிறாங்க அவ்வளோதான். மற்றபடி அது மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி தான், அவருடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, பையன் கிட்ட கொடுத்தானா பாப்பானா. ஏன்னா ஸ்பார்க் வந்தே 2 வருஷம் தான் ஆச்சு. இப்போ வந்து நான் பிக் டேட்டா எக்ஸ்பிரஸ் நான் வேறலேயே ஒர்க் பண்ணிட்டு இங்கே வந்து என்னை எடுத்துக்குவாங்க. நான் உள்ளே போயிட்டு நான் அங்கே புதுசாக தான் படிப்பேன், ஒன்றும் ஆல்ரெடிலாம் எனக்கு தெரியாது தான். நான் உட்காந்து படிச்சு நான் முன்னாடி எஸ்கியூல இருந்தேன் நானே, அப்புறம் என்ன ஜாவால தூக்கி போட்டாங்க. ஜாவால எனக்கு என்ன தெரியும், எஸ்கியூல இருந்தா எனக்கு ஒண்ணு தெரியும். அதுதான் ஜி, நீங்க இந்த எஸ்கியூல் பேக்ரவுண்ட் தான் இம்பார்ட்டன்ட். இனிமே நான் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, டேட்டா இஸ் த ஃபியூச்சர்ங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இல்ல இல்ல, நீங்க இப்போ இது அப்படி கூட பாக்குறீங்க, நான் எப்படி பாக்குறேன்னா ஜாவால உள்ளவங்களும் உள்ள இருந்தாங்க அங்க. ஓகேவா, சோ எஸ்கியூல் ஓகே அது ஒரு எட்ஜ் தான் இல்லைன்னு சொல்லல, பட் இட் டசன்ட் மேட்டர். நாங்க போயிட்டு அப்புறம் எஸ்கியூல நாங்க ஒர்க் பண்ணல, ஜாவால தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்மளும் இன்டர்வியூ போறோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க ஜி. பைத்தான் இஸ் ஃபைன். இப்போ பைத்தான் பை ஸ்பார்க் எவ்வளவு ஓபனிங் இருக்கு, உங்களே ஒருத்தன் கூப்டே தான் இருந்தா ஒரு கம்பெனில. ஆமா ஜி, பைத்தானுக்கு நிறைய ஓபனிங் இருக்கு ஜி. இப்போ ஏனா பைத்தான் வந்து ML லிப் வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே ஓகே ஓகே, அதனால பைத்தானுக்கு வந்து அதான் தினேஷ் கிட்ட நான் சொன்னேன் நேத்து, அந்த மாதிரி அவர் ஆக்சுவலா நேத்து விர்ச்சுவல் அதையும் கேட்டாங்க, உங்களுக்கு பைத்தான் தெரியும் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு பை ஸ்பார்க் தெரியாதா, இது கூட படிக்கல. கொஞ்சம் ஒரு பாயிண்ட்ல வந்து வென் ஹி காட் டு பி வெரி ஆனஸ்ட், நான் ஃப்ராங்கா பேசணும்னா அவருக்கு வந்து 1 இயர் ஏன் கேப்னு கேட்டா, நான் இந்த மாதிரி இந்தியன் நேவில இருந்தேன் அப்படின்னா, என்னவா இருந்தீங்கன்னா ஆஃபீஸரா இருந்தேன்னா, அப்பல இருந்து அவருடைய ஆட்டிடியூட் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. அவர் அவர் என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து அவர் அதை எடுத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. பட் நீங்க எல்லாம் எதுக்கு இங்க வர்றீங்க, எதுக்கு அந்த மாதிரி அப்படி அது தான் இல்ல, அப்புறம் தப்பிச்சு நம்ம ஏதாவது நம்ம மைண்ட்ல எடுத்துக்க தேவையில்ல, விட்டுருங்க அதெல்லாம், ஜஸ்ட் லீவ் இட். இல்ல ஜி, அது எவ்வளவு பெரிய தப்பு ஜி, நீங்க நான் அதாவது ஐ ஹேட் மை ஓன் கிரேட் டைம்ஸ் அண்ட் நவ் ஐ அம் அட் லோ டைம், அத வந்து நீங்க வந்து தப்பா பேசுறது வந்து சரியில்லல்ல. சரி நான் எனக்கு இல்ல, அவர் பேசுறது கண்டிப்பா சரி கிடையாது, கம்ப்ளீட்லி அக்ரி. பட் அதை நம்ம மைண்ட்ல எடுத்துக்கிறது நம்ம கையில தானே இருக்கு. இப்போ அவரை போய் இனிமே நம்ம லைஃப்ல பாக்கவே மாட்டோம். 99% அப்படிலாம் சொல்லாதீங்க ஜி. சி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறையவே கஷ்டப்பட்டிருக்கேன் ஜி. நீங்க அந்த நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட திரும்ப யாரோ ஒருத்தவங்களை வந்து நீங்க சந்திச்சிருவீங்க அப்படின்றீங்க, நான் தான் கவனிக்கலையோ. அது வந்து ரொம்ப உண்மை. நான் சிடிஎஸ்ல இருந்து போகும்போது கொஞ்சம் திமிரா தான் போனேன், லாஸ்ட் ஒர்க்கிங் டே எல்லாம் கொஞ்சம் சண்டை போட்டு வாங்கிட்டு தான் போனேன். அவன் January 5th ஜாயின் பண்ண சொல்றான், நீங்க என்னங்க இப்ப வந்து கொடுக்க மாட்டேன், அவன் பயங்கரமா சண்டை போட்டு போனேன். அப்புறம் அங்க போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் அங்கேருந்து எடுத்துட்டதுக்கு அப்புறம் அங்கேருந்து வந்துட்டேன். அப்புறம் திரும்ப சிடிஎஸ்ல போய் அதே மேனேஜர் காலை பிடிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு எனக்கு. அதனால நான் அன்னையில இருந்து வந்து லைஃப் அந்தந்த படத்துல சொல்லுவாங்க பாத்தீங்களா, லைஃப் இஸ் அ சர்க்கிள்ங்கிற மாதிரி நீங்க திரும்ப அந்த பாயிண்ட்டுக்கு வந்து நிப்பீங்க. இல்ல இல்ல ஜி, நான் உங்க வேலை பார்த்தவங்க சொல்ல, இப்ப நீங்க அந்த இன்டர்வியூவர் உங்க இன்டர்வியூவரா இருக்காருல்ல, அவரை சொல்றேன். அப்படிலாம் சொல்ல முடியாது, நாளைக்கே ரோட்ல கூட பாக்கலாம், அவன் கார்ல நம்ம கார் கொண்டு போய் மோதலாம், இல்ல அவன் கார்ல நம்ம கார் மோதுவோம்.
போயிட்டு வந்தோம் ஆமா ஜி, இல்ல இல்ல, அந்த 5.5 இயர்ஸ் எனக்கு டோட்டல் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஜி. இதுல 1.5 தான் நான் வந்து ஹைவன் போட்டிருக்கேன், மீதி 4 வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங் தான் போட்டிருக்கேன் ஜி. நோ, இது வந்து பாத்தியானோ நீங்க, இது பாத்தீங்களா என்ன பாயிண்ட் கே போதா வரீங்க, உங்களுக்கு பிடிக்கல இல்ல, இதுதான் 1.5 இயர்ஸ் வித் டேட்டன் கூட யார்ஜி எடுப்பாங்க, எடுக்க மாட்டாங்கல்ல. ஓகே, சோ தட் இஸ் நாட் இல்ல, knowledge என்ன, உங்க knowledge நல்லா இருக்கு, பட் நீங்க வந்து ஒரு டெஸ்ட் போடுங்க. இது எப்படி மாத்தலாம் சொல்லுங்க, அங்க இருக்க லைக் எப்படி போடுறீங்க? டிசிஎஸ்ல இருக்கும்போது யூ ஆர் வர்க்கிங் இன் சிடிஎஸ் வந்து 1.5 வருஷம் ஆச்சா? சிடிஎஸ் வந்து 2 இயர்ஸ் இருந்தஞ்சி. 2 இயர்ஸ் இருந்தீங்க அங்க? சிடி டிசிஎஸ் வந்து 3.5 இயர்ஸ்க்கு மேல ஆகுது. சோ டிசிஎஸ் சிடிஎஸ் ஃபுல்லா வந்து டெஸ்டிங் தான் இல்ல? அதான் போடுங்க, லைக் உங்களுக்கு இப்போ டெசிக்னேஷன் எல்லாமே இன்ஜினியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிதானே இருக்கு, இதுல ஒர்க் பண்ணீங்கன்னா எதுவும் போடல? இல்ல இல்ல இல்ல, இப்போ ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்துட்டு நான் பைத்தான் டெஸ்டிங்ல இருந்தேன் பாருங்க. பைத்தான் டெஸ்டிங் இருக்குல்ல, பைத்தான்ல டெஸ்டிங் தான் இருக்கீங்க, ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஆமா ஜி. இப்போ மேனுவல் டெஸ்டிங் எனக்கு கேட்டா நீங்க போட தேவையில்லை, பட் எனிவே நீங்க அதை கொஞ்சம் யோசிச்சுக்கலாம். 2 இயர்ஸ் டோட்டல் 5 இயர்ஸ் தானே உங்க எக்ஸ்பீரியன்ஸ், 5.5 தானே? 2 இயர்ஸ் டெஸ்டிங் அண்ட் பைத்தான் ஜி, மற்ற 3.5 இயர்ஸ் பிக் டேட்டா. ஓகே ஓகே, இதை போடுங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க ப்ராப்பரா. 1.5 இயர்ஸ் போறீங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ மச் எட்ஜ் கொடுக்காது உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகேவா, அது போடுங்க. அதுக்கப்புறம் பைஸ் பார்லயும் நான் ஒர்க் பண்ணிக்கிறேன் போடுங்க. ஒரு கோட் காட்டுறேன் உங்களுக்கு, தெரியுதா ஸ்கிரீன்ல? ஆமா ஜி. அந்த கோட்ல ஃப்ரம் ஸ்பைர் பார் எஸ்கியூஎல், இந்த கோட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இது பைஸ் பார்ல எழுதிருக்கு. ஆமா, ஒரு ஒரு வேரியபிள் குள்ள ஒரு சீக்வன்ஸ் இல்ல அரே, ஐ மீன் ஒரு மேப் வேல்யூஸ் வந்து உள்ள கொண்டு வர்றாங்க. அப்புறம் அதை பாரலலைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அரே, அரேவுடைய ஃபர்ஸ்ட் ஜீரோ வந்து நேம்னு சொல்லி வைக்கிறாங்க. அப்புறம் ஏஜ் வந்து அரேவுடைய செகண்ட் வேல்யூ எடுக்கறாங்க. ஓகே, இப்போ இந்த கோட் அமௌண்ட் எல்லாம் எழுதுறீங்களா? ஆ, எழுதிடுவேன் ஜி. ஏய், அப்ப பைஸ் பார் உங்களுக்கு தெரியுனே சொல்லுங்க ஜி. தட்ஸ் இட் பைஸ் பார். என்ன கேட்ட இவ்வளவுதான் பைஸ் பார், இதுக்கு மேல என்ன இருக்கு? போடுங்க. ஜி, எனக்கு பைத்தான் வந்து டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல தெரியாது ஜி, டெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் தெரியும். உங்களுக்கு பைத்தான் லாங்குவேஜ் தெரியும்ல? லாங்குவேஜ் தெரியும், தட்ஸ் ஃபைன். டெவலப்மெண்ட் வைஸ் உங்களுக்கு இது தெரிஞ்சது, அதை விட உங்களுக்கு கரண்ட்லி உங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் கூட தெரியாதுல்ல, லைக் ஸ்கேலாவும் நீங்க லைவ்ல வர்க் பண்ணல டெவலப்மெண்ட் பேஸ்ல. ஆமா ஆமா ஆமா, உங்களுக்கு பெட்டர் எட்ஜ் தான் கொடுக்கும் பைத்தான். ஓகே ஜி, ஓகே. யூ ஹேவ் எனி டெவலப்பிங் இது டெஸ்டிங் யுவர் கோட் பாத்துக்கிங்க ஏதோ பண்ணிருக்கீங்கல பைத்தான்ல? இல்ல இல்ல, ஏதோ ஒரு நியூ டாப் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல வந்து பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் இன் ஸ்பார்க் டி ஜோன் நினைக்கிறேன். டிகிரி ஆஃப் ஜோன் எதை போடுறீங்களா? ஓகே, டி ஜோன்.
இதுக்கு ஆக்சுவலா இதுல மூணு நாலு ஆர்டிகல் இருக்கு ஜி. இந்த இதுல ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஸ்பார்க் வித் பார்ட்டிஷன் டூனிங் இல்ல கொஞ்சம் டாபிக் போயிருங்க ஜி. அந்த டாப்ல கீழே போட்டிருக்கான் பாருங்க, திஸ் இஸ் தி தேர்ட் ஆர்டிகல் ஆஃப் ஃபோர் பார்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கீழே வாங்க, கொஞ்சம் கீழே வாங்க. இப்போ அந்த ரிசோர்ஸ் பிளானிங் இருக்கு பாத்தீங்களா, அதை எப்படி அவங்க வந்து பிளான் பண்றாங்க, அதுதான் அங்கதான் ரொம்ப அநியாயத்துக்கு சொதப்படாது எனக்கே தெரியுது. உங்களோட ஜாப் ரன் ஆகிட்டு இருக்கும்போது டிரைவர் எவ்வளோ பவர் தேவைப்படுதுன்றது. இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணது ஸ்ட்ரீமிங் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஸ்ட்ரீமிங்க்கு எவ்வளோ லோடு வருது அப்படின்றது. லைக் ஸ்ட்ரீமிங்னா உங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் ஒரு பேட்ச் மைக்ரோ பேட்சஸாக மாறும், 6 seconds அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. அதில் 6 seconds எங்களுக்கு 5000 events வருதுன்னு வச்சுக்கோங்க. 5000 event வருதுன்னா மேக்ஸிமம் 5000 event வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குன்னா, நாங்கள் என்ன பண்ணோம்னா 5000 event 6 seconds ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ எங்களோட காம்ப்ளெக்சிட்டி, நாங்கள் ஒரு அல்காரிதம் எழுதியிருப்போம், அந்த அல்காரிதத்துக்கு ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இது வந்து ஒரு 10 GB நான் மெமரி கொடுத்தேன் அப்படின்னா, இட் கேன் ப்ராசஸ் அட் ஸ்பீட் ஆஃப் 5 seconds பண்ணலாம் அப்படின்னா 10 GB டிரைவர் மெமரி எக்ஸிக்யூட்டிவ் மெமரி கொடுப்பேன். ஓகே ஓகே. இதை தான் நான் டிஃபைன் பண்ணுறேன். 5000 events வருது. நான் வந்து 10 executor இருக்கு, 10 executorல ஒரு ஒரு இதுக்கும் நான் வந்து 10 GB கொடுக்குறேன். ஸோ 10 executor 10 GB, அதுக்கப்புறம் ஒரு ஒரு இதுக்கும் வந்து 4 cores கொடுக்குறேன். எனக்கு டோட்டலா 5 seconds ரன் ஆகுது இந்த ப்ராசஸ். 5 seconds 5000 or 50000 வச்சுக்கோங்க, 50000 events வச்சுக்கோங்க, 6 seconds சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. 10 executor 10 GB நான் ஒரு 4 core கொடுக்குறேன், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு எக்ஸிக்யூட்டருக்கு 4 core. ஸோ டோட்டலா எக்ஸிக்யூட்டர் மெமரி எவ்வளோ வருதுங்க? 10 × 10 100 GB எக்ஸிக்யூட்டர் மெமரியா? 10 × 10 ஆமாம் ஜி. 10 executor ஒரு எக்ஸிக்யூட்டருக்கு 10 GB கொடுக்குறேன், 10 executor 100 GB எக்ஸிக்யூட்டர் மெமரி. ஓகே ஓகே. எனக்கு இன்னும் கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஆ சொல்றேன் ஜி. சோ டிரைவர் மெமரினா ஒரே ஒரு டிரைவர் தான் இருக்கு ஒரு ஜாப்க்கு. ஓகேவா? ஆமா ஆமா. 10 GB கொடுத்துக்கோங்க டிரைவர் மெமரி. 1 GB ஒரு டிரைவர் மெமரி 10 GB. சோ அது ஒரு 10 GB. ஓகே. ஒரே நிமிஷம். டிரைவர் மெமரி இஸ் 10 GB. ஆ எக்ஸிக்யூட்டர் மெமரி இஸ் 10 GB. எக்ஸிக்யூட்டர் மெமரி மெமரி இஸ் 10 GB. ஓகே ஜி. ஓகே. டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர் 10 எக்ஸிக்யூட்டர். நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர்ஸ் 10. ஓகே. டிரைவர் மெமரி 10. ஓகே. எக்ஸிக்யூட்டர் மெமரி 10 GB. 10. ஓகே. நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர் கொடுத்தனால 10 × 10 டோட்டல் 100 GB. ஓகே ஓகே. சோ டோட்டல் 100 GB டோட்டலா உங்களோட ஜாப்க்கு 100 GB டிரைவர் மெமரி சரி எக்ஸிக்யூட்டர் மெமரி அவேலபிளா இருக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ எக்ஸிக்யூட்டர் மெமரி இன்டூ நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர்ஸ் இஸ்இக்குவல் டு 100 GB. இப்போ உங்களோட இன்புட் ஃபைல் வந்து 100 GB இருக்கு. 100 GB இல்ல, 100 GB இது 100 GB ரேம்ல உங்களுக்கு அவைலபிள் ப்ராசஸிங் இருக்கு. உங்களோட இன்புட் மெமரி வந்துட்டு 100 GB அந்த இதுக்கு வந்தா இட் கேன் ப்ராசஸ். 100 GB மெமரி இருக்கு ஜி, அதுல நீங்க எவ்வளவு யூட்டிலைஸ் பண்றீங்களோ பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகேவா? லைக் 200 போச்சுன்னா டபுள் த டைம் ப்ராசஸிங் டைம் ஆகும் உங்களோட ஜிபி போச்சுன்னா, அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகேவா? இல்ல அதுதான் நீங்க அதை எப்படி வந்து நீங்க வந்து டிசைட் பண்றீங்க? ஓகே ஓகே. கம்ப்ளீட்லி இந்த மாதிரி ரன் பண்ணி பார்த்து பார்த்து எது வருதுன்னு நாங்க வச்சோம். பட் இதுக்கு ஏதோ ஒரு இது கொடுத்துருந்தா ஒரு லாஜிக், இத்தனை பார்ட்டிஷனுக்கு ஒரு லாஜிக் கொடுத்துருந்தா. பட் நாங்க கம்ப்ளீட்லி ட்ரையல் அண்ட் எரர் எல்லாம் பண்ணோம். 4 cores இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 coresனா 10 executor, ஒரு எக்ஸிக்யூட்டருக்கு 4 core. அப்ப எத்தனை? அப்போ 4 எக்ஸிக்யூட்டர்னா 4 கோர்னா 16 cores இருக்கு. இல்ல இல்ல, நான் 4 executors 10 executor கொடுத்துருக்கேன். 4 ஒரு எக்ஸிக்யூட்டர் பெர் எக்ஸிக்யூட்டர் பெர் எக்ஸிக்யூட்டருக்கு 10 கோர்னா 40 cores ஆகுது. 40 cores டோட்டலா. கோர்னா தெரியல உங்களுக்கு? சிபியூ கோர்ஸ். ஆமா ஜி தெரியும். ஒரே சிஸ்டம்ல 4 job நடக்கும். ஸோ 400 கோர்னா 400 தான் சி 400 40 தான் பேரலல் ப்ராசஸிங் பாசிபிள் உங்களோட ஜாப்ல, கரெக்டா?
ஆமா ஆமா சோ அதுதான் இதுதான் உங்களோட பேரலலிசம் டிசைன் பண்றீங்க. சோ நீங்க 40 தான் பேரலலிசம் பாசிபிள்னா நீங்க மேக்ஸிமம் 40 பார்ட்டிஷன் தான் வைக்க முடியும். அப்பதான் உங்களுக்கு ஆப்டிமலா கிடைக்கும். புரியுதா? ஓகே ஓகே. சோ இதுதான் நீங்க பேசிக் இத வச்சு தான் ஃபுல்லாமே நீங்க டிசைன் பண்ணனும். 40 பார்ட்டிஷன்னா உங்களால, ஏன்னா 40 கோர் இருக்கு, 40 கோருக்கு 40 பார்ட்டிஷனா பேரலா ரன் ஆக முடியும். நீங்க 50 வச்சீங்கன்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் 40 ரன் ஆயிரும், அதுக்கப்புறம் 10 வந்துட்டு திருப்பி அதுக்கடுத்து இன்னொரு ஃபுல் லைஃப் சைக்கிள் எடுக்கும். கரெக்டா? கரெக்ட் கரெக்ட். We have to have 40 to 40 இந்த ஈக்குவலா வச்சிருக்கேன். தட்ஸ் இட். இதை வச்சு தான் பார்ட்டிஷன் டிசைட் பண்ணணும். ஓகே. ஸோ உங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் கோர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் மெமரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா, அது இம்பார்ட்டன்ட். ஓகே சரி. ஓகே சரி. நீங்க பேஸ்ட் ஆன உங்களோட டேட்டா சைஸ் கேட்டவள மாத்தி ப்ளே பண்ணி யூ கேன் ஃபிக்ஸ் சம்திங். ஓகே சரி. ஷூர் ஷூர். இதுல இந்த ஸ்கிரீன் எதுமே இதுல எது ஷேர் பண்ண முடியாதா ஜி? ஷேர் பாகுது ஆகலையா? நான் ஏதோ நான் ஷேர் பண்ணனும் நினைக்கிறேன். நீங்க ஷேர் பண்ணுமா? இல்ல, ஒரு ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்னு இருக்கு என்கிட்ட, அத ஷேர் பண்ணனும்னு பாத்துட்டு இருக்கேன். பட் இப்போ பண்ணுங்க. ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல? இல்ல, அது ஸ்கிரீன் ஷேர் தான் ஜி ஆகுது. எனக்கு ஒரு நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, ஸ்கிரீன் ஷாட் எடுத்து வச்சிருக்கீங்களோ அதானே புரியுது. ஆமா, அதை இது வாட்ஸ்அப்ல என்ன பண்ணுங்க. நான் வாட்ஸ்அப் எடுத்துக்கறேன். சரி, நான் வாட்ஸ்அப்ல பண்றேன். வந்துருச்சுங்களா? ஆ, வந்துருச்சு. இதுல நான் சொல்லிருக்கேன் பாத்தீங்களா? டூ நோடு same 6 node 32 go 6 to 3. அதானே இதுல அந்த 32 by 5 ங்கிறது என்ன? 5 ங்கிறது நம்பர் ஆஃப் எக்ஸிகியூட்டர்ஸ் னு சொல்லிட்டான். 32 by 5 ஒரு நிமிஷம் இருங்க. நம்பர் ஆஃப் எக்ஸிகியூட்டர் ஆன் ஈச் லைக் 6 node இருக்கு ஜி. ஓகேவா? அவன் என்ன சொல்றானா, என்ன பண்றா டோட்டல் எக்ஸிக்யூட்டர் 6 into 32 6 into 4 6 4 GB இருக்கு. ஆமா, டோட்டல் எக்ஸிகியூட் 6 வந்துறான். 5 இஸ் சேம் ஃபார் குட் கன்கரன்சி. கன்கரன்ட் 5 சேம் அப்படினு எப்படி எதை சொல்றான்னு பார்க்கணும். இது முன்னாடி ஏதாவது சொல்லிருக்கானே கேஸ் ஒன்ல 5 இஸ் சேம் ஃபார் குட் கன்கரன்சி. 5 கன்கரன்சி இவங்களே வச்சுக்கறாங்க. லைக் 5 தடவை பேரலலா போடலாம்னு அத பேஸ் பண்ணி இவங்க 5 ன்ற வேல்யூ சும்மா கன்கரன்சிக்காக எடுத்துருக்காங்க. அத பேஸ் பண்ணி 6 / 6 ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. என்னது? URL வந்து ஷேர் URL ஷேர் பண்ணீங்களா? ஓகே, வந்து பண்ணுங்க. மீட்டிங்கோட டியூரேஷன் ஆக்சுவலி எக்ஸிட் ஆயிடும். நான் ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி இதே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஜி. ஓகே.